உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது மார்கழி திருவிழா, ஆண்டாள் பெருவிழா. இன்றைக்கு பாசுரம் 10. ஆண்டாளோடு ஒரு நெடும் பயணம்ங்கிறது அவளோட பாடல்களோடு மட்டுமா, திருப்பாவை நாச்சியார் திருமொழி இதோடு மட்டுமா? நாம் எப்படி அந்த காலத்தில் ஆண்டாள் வாழ்ந்திருந்தாலோ அதை இந்த காலத்துக்கு பொருத்தி பார்க்கணும் இல்லையா. அவள் எப்படி தனக்கான ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டாள், அதற்காக கூடுதலாக தன்னுடைய தோழிமார்களை, அந்த ஊரில் இருக்கிற பெண்களையெல்லாம் அழைத்து கொண்டாள். அந்த ப்ராஜெக்ட் ஒன்று, அந்த ப்ராஜெக்டை எப்படி எய்ம் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டுங்கிறது ஒரு டிசைன், அந்த டிசைனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அது அடுத்த கட்டம். அடுத்தது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால என்ன பை ப்ராடக்ட் வரும், இந்த மூன்றையும் தான் அவள் தன்னுடைய திருப்பாவையில் சொல்லித்தர்றான். அப்படி தான் நாம் அதை பார்க்கணும். அப்படியாக வைத்துக்கொண்டால் 7ஆம் நூற்றாண்டு அல்லது 8ஆம் நூற்றாண்டில் ஆண்டாள் வாழ்ந்த வாழ்க்கை இன்றைக்கு பொருந்தி வருமானால் முற்ற முழுக்க பொருந்தி வரும், எக்காலத்துக்கும் பொருந்தி வரும். அதுதான் ஆண்டாள் நமக்கு தந்திருக்கின்ற சிறப்பு. பாசுரத்தை பார்க்கலாமா? நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதோர், நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால், போற்ற பறைதரும் புண்ணியனால், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும், தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே, தோற்றமாய் வந்து திறவேலோ ரெம்பாவாய். ரெண்டே வரியில மூணு விஷயத்த சொல்றாங்கன்னு சொல்றோம்ல, என்னன்னா இந்த பாவை நோன்பு எதற்காக, பாவை நோன்பு நோற்பதனால் என்ன நடக்கும், அந்த பாவை நோன்பின் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட மாற்றம் நிகழும்ங்கிறத ரெண்டே வரியில ஆண்டாள் சொல்றா. பாடலை பாருங்க திரும்ப. நோற்று, அதுதான் பாவை நோன்போட நோக்கம். நோன்பு நோற்கிறது, நோன்பு நோக்கிறதுனா சாப்பிடாமல் இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, நெய்யுண்ணோம் பாலுண்ணோன்னு சொன்னாங்க. அது மட்டுமா, இல்லைன்னா நம்முடைய ஐம்புலன்களை அடக்கி நமக்கு வேண்டிய இலக்கை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு அதற்கு அந்த இலக்கை நோக்கி நடக்கிறது. நோன்பு நோக்கணும் எதற்காக, கண்ணனை அடைவதற்கு. கண்ணன் என்பது ஒரு இலக்கு, அவ்வளோதான். அந்த இலக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த இலக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருத்தருக்கு செஸ்ஸில் ஜெயிக்கணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு ஸ்ப்ரிண்ட்டில் ஜெயிக்கணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு ஃப்ளைட் ஓட்டணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு ட்ரெயின் ஓட்டணும்னு இருக்கும். இப்படியாக நிறைய இலக்குகள் இருக்குல்ல. திருமணம் மட்டுமே இலக்கில்லை, திருமணம் மட்டுமே கிழக்கில்லை என்பது தான் ஆண்டாளும் சொல்கிறது. எனவே நோற்றுனா உன்னோட ப்ராஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிடு. அடுத்தது, ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அந்த ப்ராஜெக்டோட எய்ம் என்ன? ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அந்த ப்ராஜெக்ட் செய்வதன் மூலமாக எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும். சொர்க்கம்னா நம்ம புராணங்கள் கட்டுக்கதைகள்லாம் எல்லாம் அப்புறம், வாழ்க்கைக்கு அப்புறம்ன்றாங்க. இல்லை, வாழும் போதே சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்மால் பூமியில் உண்டாக்க முடியும். எது சொர்க்கம்? நம்முடைய இலக்கில் நாம் ஜெயித்து விட்டால் அதுதான் சொர்க்கம். இலக்கில் ஜெயிக்கலை, திசை மாறி போகிறோம் அப்படின்னா நரக வேதனை மனசு அடையும் இல்லை, மனசு ஃபுல்லாக குமையும், மூளை ஃபுல்லாக ஏதோ சுரண்டிக்கிட்டே இருக்கும். அப்படியான நிலையைத்தான் ஆண்டாள் இந்த வரியில் சொல்கிறா. எனவே மிக முக்கியமான ஒரு பாடல்னால் இந்த பாசுரத்தை சொல்லலாம். ஒரே வரியில் ப்ராஜெக்டை சொல்லியாச்சு, ப்ராஜெக்ட் எய்மை சொல்லியாச்சு, அந்த பை ப்ராடக்ட் என்னங்கிறதையும் சொல்கிறா பாருங்க. மாற்றமும் தாராரோ, அந்த மாற்றம் ஒன்று நிகழும், அதுதான் பை ப்ராடக்ட் என்று ஆண்டாள் சொல்கிறாள். அதற்கு அவள் தன்னுடைய தோழிகளிடம், அந்த ஆயர்குடி பெண்களிடம் என்னெல்லாம் சொல்கிறா தெரியுமா? நீ தூங்கிட்டிருக்கியே, எழுந்திருக்க மாட்டேங்கிறியே, உனக்கு அந்த ராமன் தோற்கடித்தான் அல்லவா கும்பகர்ணன், அப்படி தோற்கடித்த போது தோற்றவர்கள் எப்போதும் தன்னிடம் இருக்கின்ற பெருமையான விஷயங்களையெல்லாம் தன்னை வென்றவர்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கும்பகர்ணன் தோற்ற போது தன்னிடம் இருந்த அந்த தூக்கம் என்கின்ற அந்த உணர்வை உனக்கு கொடுத்துட்டானா அப்படின்னு கேட்குறா ஆண்டாள் அந்த ஆயர்குடி பெண்ணிடம். அந்த வரியை பாருங்க. கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னு கேட்குறா. அடுத்தது, உனக்கு அந்த தூக்கத்தை பரிசா கொடுத்துட்டாரா கும்பகர்ணன் அப்படின்னு கேட்டு அடுத்த வரையே சொல்றா பாருங்க. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே, ஆற்றல்னா மிகவும் வல்லமை வாய்ந்த தூக்கத்தோடு இருக்கியே. நாம கூட நிறைய தடவை மற்றவங்கள ஒரு வார்த்தை சொல்லிட்டு டக்கு நாக்க கடிச்சிட்டு அடுத்தது அவங்கள புகழற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அதைத்தான் ஆண்டாள் இதில் சொல்றா. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே அப்படிங்கிற அடுத்த வார்த்தையை
முதல்ல சொல்லிடுறா, இப்படி தூங்கிட்டே இருக்கியே கும்பகர்ணனுக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படி இல்லை, அப்புறம் அவன் மனசு வருத்தப்படுவா, எழுந்திருக்கவே மாட்டா அப்படின்னு ஒன்று அருங்கலமே அப்படின்னு புகழறா, மிகப்பெரிய செல்வமே அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா இதுதான் ஒரு டீம் லீடரோட குணம். தன்னோட டீம் மெம்பர்ஸை திரும்ப திரும்ப குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருந்தா அவங்களுக்கு மனசு வலிக்கும், அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லணும். அப்படி ஆண்டால் இந்த இடத்துல ஆற்ற அளந்தலுடையாய் அப்படின்னு சொல்லிட்டு அருங்கலமே அப்படின்னு டக்குன்னு தன்னை திருத்திக்கிட்டு அடுத்த வரிக்கு போய், நீ எழுந்து வா, அப்போ தான் நமக்கு நோன்பு செய்வதற்கான பலன் கிடைக்கும், நாம் நினைத்த இடத்தை சென்று அடைவோம்னு சொல்கிறாள். இப்படியாக இந்த திருப்பாவை முழுக்க நம்மை கைப்பிடித்து அழைத்து போகிறாள் ஆண்டாள். நமக்கு மிக முக்கியமான வேலை ஒன்று கொடுத்திருக்கிறாள். டாஸ்க் என்னென்னா ஒரு இலக்கு. இது 10வது பாட்டு. 10வது என்று வரும்போது இன்றைக்குள் நாம் நம்முடைய இலக்கை கிழக்கை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அடுத்து அவள் எப்படி நம்மை அழைத்து செல்கிறாங்கிறத பார்க்கலாம். இப்போ நாச்சியார் திருமொழியிலிருந்து ஒரு பாடல். நாச்சியார் திருமொழியில் 3 திருமொழி, அதிலிருந்து தான் இந்த பாட்டு. நீரிலே நின்று அயர்க்கின்றோம், நீதி அல்லாதன செய்தாய், ஊரகம் சாலவும் செய்தால் ஊழியெல்லாம் உணர்வானே, ஆர்வம் உனக்கே உடையோம், அம் மனைமார் காணில் ஒட்டார், போரவிடா எங்கள் பட்டை பூங்குறுந்தேறி இராதே. 27வது பாடல் இது. நீரிலே நின்று அயர்க்கின்றோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நீர்லன்னா தண்ணியில், குளத்தில், ஆற்றுல, இப்படின்னு நம்மளுடைய தக்கையான புரிதலை நாம் வச்சுக்கக்கூடாது. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நீர்னா உழைச்சி 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 திரும்பவும் முயற்சி செய்து கீழே விழுந்து எழுந்து இப்படியாக திரும்ப திரும்ப முயற்சி செய்து அதனால் வருகின்ற கண்ணீர், அப்புறம் வேர்வை, இப்படியான நீரை நினச்சி பாருங்கள். நீரிலே நின்று அயர்க்கின்றோம். இவ்வளோ தூரம் நாங்கள் எங்களுடைய இலக்குக்காக முயற்சி செய்கிறோம், கவலைப்படாதீங்க, முயற்சி செய்யுங்க, வெற்றி வரும். பாதி கிணறு தாண்டிட்டு திரும்பி வர்றதில் அர்த்தம் இல்லை, மீதி கிணறையும் அப்படியே தாண்டிட்டா ஒரு பயணத்தை நிறைவு செய்திருக்கிறோங்கிற ஒரு அனுபவமாவது கிடைக்கும் இல்லையா? அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறார். மன்மதனை நோக்கி கேட்கிறாள் என்று சொல்கிறோம், ஆனால் நம்முடைய இலக்கை நோக்கி அவள் சொல்கிறார். இலக்கே, எங்களுடைய லட்சியமே, நீ அங்கே உட்கார்ந்துட்டுருக்க, உன்னை நோக்கி நாங்கள் நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் எப்படி வர்றோன்னா ரோஜா பாதையில் வரல, முள்ளும் கல்லுமாக இருக்குது, உருண்டு புரண்டு எழுந்து நின்று அயற்சியோடு வந்து கொண்டிருக்கிறோம், நீரோடு, நீரிலே நிற்பதை போல் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று ஆண்டாள் சொல்கிறார். அடுத்தது, நீதி அல்லாதன செய்தாய், ஊரகம் சாலவும் செய்தால் ஊழி எல்லாம் உணர்வானே. என்னன்னா நீதி அல்லாதன செய்தாய், நீ வந்து எங்களை இவ்வளோ சோதிக்கிறியே, இது சரியா, இது நீதியா, உனக்கே நியாயமா அப்படிங்கிறா. அடுத்தது ஊரகம் அப்படின்னா எங்களோட ஊரும் எங்களோட வீடு, அகம்ங்கிறது வீடு, இது ரெண்டுமே தூரத்தில் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறா பாருங்கள். இதுதான் ஊரிலிருந்து வீட்டிலிருந்து கிளம்பி வருகின்ற அந்த மகள்கள், அந்த பெண்கள், அந்த தோழிகள், அந்த சகோதரிகள், அந்த அம்மாக்கள் எல்லோருக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் என்று நிச்சயமாக சொல்லலாம். வீட்டை விட்டு நான் கிளம்புறேங்கும் போது வலிக்கும், ஆனால் அந்த ஊரும் அகமும் எங்கோ இருக்க, நாம் வேறு ஒரு திசையில் எல்லாவற்றையும் தேடி அலைந்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக அந்த வெற்றி நம்மை வந்து சேரும்போது இந்த களைப்பு, இந்த வியர்வை, இந்த கண்ணீர் எல்லாம் மறந்து போகும்னு ஆண்டாள் நமக்கு தெளிவை கொடுக்கிறார். திரும்ப ஆண்டாள் சொல்கிறா பாருங்க, ஆர்வம் உனக்கே உடையும், ஆர்வம் உனக்கே உடையும். இதுதான் எம்ப்ளாய்மெண்ட்டை எப்படி நாம் என்கரேஜ் பண்ணுறது. உனக்குத்தான் எங்களோட எல்லா விதமான ஆர்வத்தையும் எல்லா விதமான பேஷனையும் கொடுத்துருக்கோம். நீ இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது. ஆண்டாள் கண்ணன் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு மன்மதன்கிட்ட சொல்கிறா. ஆனால் கண்ணன் என்பதை படிமமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். அப்படின்னா ஏதோ ஒரு இலக்கை நோக்கி அவள் நகர்கிறாள், நம்மையும் இழுத்து செல்கிறாள். நீ இல்லாமல் நாங்கள் கிடையாது அப்படின்னா அந்த சுவாசத்தை போன்றது இல்லையா அந்த இலக்கு, அதைத்தான் ஆண்டாள் சொல்கிறா. ஆர்வம் உனக்கே உடையோம், அம்மனைமார் காணில் ஒட்டார். எங்கள் வீட்டில் உள்ளவங்க நான் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்தா மனசு உடஞ்சி போயிடுவாங்க. அப்படி இருக்கின்ற நிலைக்காகவது நீ எங்களுக்கு கொஞ்சம் இரக்கம் காட்ட மாட்டாயா? உன்னோட பட்டாடை, திரும்பவும் அதைத்தான் சொல்கிறா, அந்த பட்டாடை என்கின்ற பொன்னாடை, அந்த பட்டாடை என்கின்ற புகழாடையை எங்களுக்கு சீக்கிரம் கிடைப்பதற்கு நீ அருள வேண்டும். நாங்கள் முயற்சி செய்ய தயாராக இருக்கிறோம், உனக்கே நாங்கள் சரணாகதியாக இருக்கிறோம், நீ இல்லாமல் நாங்கள் இல்லை என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு உழைத்து கொண்டிருக்கிறோம். எங்களோட உழைப்பை, எங்களுடைய கஷ்டத்தை பார்த்தா எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா யாருக்குமே மனசு உடஞ்சி போயிடும்.
ஆனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் ஊரும் அகமும் வருந்தினால் கூட நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம். அதற்கு நீ எங்களுக்கு என்ன தர வேண்டும்? அந்த பட்டாடையை கொடு, எங்களுக்கான கௌரவத்தை கொடு, எங்களுக்கான வெற்றியை கொடு, எங்கள் உழைப்புக்கான நியாயத்தை கொடு என்று சொல்கிறார். நன்றி, வணக்கம்.